ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டேட்டா ஹேண்ட்லிங்கில் நம்ம மீன் அண்ட் ரேஞ்ச் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சம் என்னன்னு பார்த்துடலாம். ஃபைண்ட் த மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8 ஹோல் நம்பர்ஸ். நான் ரேஞ்சை பற்றி எழுதலை, பட் அதை இதிலேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 8 ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹோல் நம்பர்ஸ் வந்து நமக்கு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா நேச்சுரல் நம்பருங்கிறது ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, இப்போ 8 நம்பர்ஸ் வந்துருச்சு. ஓகேவா, அதை எழுதிக்கிட்டோம். இப்போ மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீன்னா என்ன அப்படின்னா ஆவரேஜ்னு அர்த்தம். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மார்க் வாங்குறோம். என்ன அது, மேக்ஸில் ஒரு மார்க்கு, சயின்ஸில், சோஷியலில், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இப்போ 6 சப்ஜெக்ட் இருக்குது. 6 சப்ஜெக்ட்லேயும் நம்ம மார்க் எடுத்தாச்சு. இப்போது ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இவ்வளோ இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. இப்போது உங்கள் மேமால் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒவ்வொரு மார்க்கையும் கம்பேர் பண்ணி இவங்க எப்படி இவங்க எப்படின்னு அப்படின்லாம் பண்ண முடியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது 6 சப்ஜெக்டில் உள்ள மார்க்கை ஆட் பண்ணி 6 டிவைட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ அதை வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் என்ன பண்ணிடுவாங்க, அதுலேருந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஏ கிரேடு, இவங்க பி, இவங்க சி, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் இந்த மீன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ மீனோட ஃபார்முலா என்னென்னா, சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இங்கே என்னதை நம்ம ஆட் பண்ணணும், ஹோல் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம், 0 இந்த 7 வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளவு, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா, 8. அப்போ என்ன பண்ணிட்டோம், 28. இதை ஆட் பண்ணும்போது 28 கிடைக்குது. ஸோ 8 டிவைட் பண்ணோம்னா 3.5 கிடச்சிருச்சு. ஸோ மீன் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா, இங்கே வந்து நான் ஆக்சுவலாக க்வெஸ்டினில் கேட்கல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ சம் டேட்டாஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸி வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எல்லாமே எழுதிக்கணும். எழுதிட்டோன்னா ரேஞ்சோட ஃபார்முலா என்னது, ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ. இப்போ நம்ம டேட்டா வந்து அரேஞ்ச் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அசெண்டிங் ஆர்டரில் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், வேறு வேறு மாற்றி மாற்றி எடுத்துருவோம். ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கும், ஆனால் அது நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும். பை மிஸ்டேக் நம்ம வந்து தப்பு பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணிடணும்னா, அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டோன்னா நமக்கு வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ வந்து என்னது, 7 இருக்குது, லோயஸ்ட் வேல்யூ 0. அப்போ 7 - 0 அப்படின்னா ரேஞ்ச் வந்து 7 அப்படின்னு நம்ம கிடச்சிடும். ஓகேவா, இது மாதிரி தான் நம்ம வந்து மீன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு வந்து நம்ம வீடியோவில் மீடியன் அண்ட் மோடை பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.